தலையில் தேங்காய் உடைத்து கரூர் மகாலட்சுமி கோவிலில் பக்தர்கள் வினோத வழிபாட்டில் ஈடுபட்டனர். கரூர் மேட்டூர் மகாதானபுரத்தில் அமைந்துள்ள மகாலட்சுமி கோவில் மிகவும் பழமை வாய்ந்ததாகும். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடிப்பெருக்கு விழாவிற்கு மறுநாள் பக்தர்கள் தலையில் தேங்காயை உடைக்கும் வினோத வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்த ஆண்டு நடந்த விழாவில் காவிரி நதியிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனை நடத்தப்பட்டது. பின்னர் மேளதாளங்கள் முழங்க கோவில் பூசாரி அருள் வந்து பக்தர்களின் தலையில் தேங்காயை உடைத்தார். தலையில் உடைக்கப்பட்ட அந்த தேங்காயை பக்தர்கள் பிரசாதமாக வீட்டிற்கு எடுத்துச் சென்றனர். நினைத்த காரியம் நடப்பதற்காக தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக் கடன் செலுத்துவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். தலையில தேங்காய் உடைச்சு சிதறினார் சிவனையுமே பரமாத்மா முக்கண்ணன் உள்ள தேங்காய் உடைஞ்ச பரமாத்மாவே உடஞ்சு காய் உடைஞ்ச வந்து சிவனை நேரம் வந்து அருள் புரியதா ஐதீகம். எந்த வேண்டுதல் இருந்தாலும் குழந்தை பாக்கி இல்லாதவங்க தொழில் வியாபாரம் எந்த நஷ்டங்கள் வீட்டில் எந்த இடையூறு எது கோளாறு எதாவது இருந்தாலும் வேண்டிட்டு போனாங்கன்னா மூணு வருஷம் தொடர்ந்து தேங்காய் உடைச்சிக்கிட்டாங்கன்னா இந்த கோயிலில் வேண்டிட்டு போனது நினைச்சது நிறைவேறும். இந்த வினோத வழிபாட்டில் கரூர், கோவை, ஈரோடு, மதுரை மற்றும் ஆந்திரா, கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.